வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டெக் சீரிஸ் நம்பர் 11. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாம்சங் பத்தி பார்க்கலாம். சாம்சங் தரப்புல இருந்து ஒரு புது ரொட்டேட்டிங் கேமரா இல்லைங்க, ரொட்டேட்டிங் டிவி, டிவியை ரொட்டேட் பண்ற மாதிரி ஒரு டிவி வந்து லான்ச் பண்றாங்க. இங்கே கேட்டீங்கன்னா இங்கே இல்லை, நெதர்லாந்து வந்து லான்ச் பண்றாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பாத்தீங்கன்னா 43 இன்ச் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 4K QLED டிஸ்பிளேஸோட அந்த டிவி வந்து லான்ச் ஆக போகுதுன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து அமேசான் பத்தி பார்க்கலாம். அமேசான் தரப்புல இருந்து பிரைம் டே சொல்லி ஒன்று ஒரு டே வந்து அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பே செக் பண்ணி பாருங்க, எதுவும் உங்களுக்கு பிடிச்ச பொருள், உங்களுக்கு தேவையான பொருள் எதுவும் கிடைச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து வோடாஃபோன் பத்தி பார்க்கலாம். வோடாஃபோன் தரப்புல இருந்து ஃபைனலா இசிம் சப்போர்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. யாரும் ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா இசிம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா வோடாஃபோன் இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹவாய் பத்தி பார்க்கலாம். ஹவாய் தரப்புல இருந்து Mate 40 Pro ஒரு மொபைலோட இமேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த இமேஜை வச்சு பாக்குறப்ப இது வந்து ஒரு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கர்வ்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு செல்ஃபி கேமரா இருக்க மாதிரி தெரியவே இல்லை. இந்த இமேஜை பாக்குறப்ப பஞ்சோல இருக்க மாதிரி தெரியல, வாட்டர் டாப்ல இருக்க மாதிரி தெரியல. ஒருவேளை அந்த டிஸ்பிளே கேமராவா இருக்குமா அப்படின்னு நினைச்சாலும் இது வந்து ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி, அவ்வளவு சீக்கிரம் வந்து கொண்டு வந்துட மாட்டாங்க. அடுத்து பேக்ல பாத்தீங்கன்னா, பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 கேமரா கொடுத்துருக்காங்க. 5 கேமராவோட ஒரு சின்ன டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா செல்ஃபிக்கு எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். செகண்டரி டிஸ்பிளேங்கிறப்ப அதுவும் முன்னாடி வந்து செல்ஃபி கேமரா கொடுக்கலங்கிறப்ப பேக் கேமராவை வச்சு செல்ஃபிக்கு வந்து எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100x ஜூம் பண்ணக்கூடிய ஒரு பேரஸ்கோப் லென்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. பாப்பா இந்த மொபைல் எப்படி எப்போ எடுத்துட்டு வராங்கன்னு. அடுத்து சாம்சங் பற்றி பார்க்கலாம். சாம்சங் கேலக்சி M31S இந்த மொபைலை பற்றி நிறைய பேர் பேசிட்டோம். இருந்தாலும் சொல்றேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தரதான் அபிஷியலா சாம்சங் தரப்புல வந்து சொல்லப்பட்டுருச்சு. இதுல யூஸ் பண்ற ப்ராசஸர் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல, ஆனா கம்பவுண்ட்னா பாத்தீங்கன்னா இது Exynos 9611 ப்ராசஸர்ல தான் ரன் ஆகும் போது இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேயோட வரப்போகுதுன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாம ஒரு பஞ்சோல கேமரா கொடுக்க போறாங்க. அந்த கேமராவோட சென்சர் என்ன சொல்லல, எத்தனை மெகாபிக்சல் சொல்லல, ஆனா பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா சொல்லி அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. பாப்போம் இது July 30 வந்து இந்தியாவில் அபிஷியலா லான்ச் ஆகுது, அமேசான் டாட்டில் லான்ச் ஆகுது. அன்னைக்கு இந்த மொபைல பத்தி ஒரு ஸ்கூல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ வந்து போடலாம். அடுத்து மோட்டோ பத்தி பார்க்கலாம். மோட்டோவோட G9+ மொபைல் பத்தி ஒரு லீக் ஆயிருக்கு. இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 662 ஒரு புது ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போறதா தெரியுது. பார்ப்போம் இந்த மொபைல் எப்போ எப்படி எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு. அடுத்து OnePlus பற்றி பார்க்கலாம். OnePlus Nord Mobile பற்றி லீக் ஆகிட்டே இருந்துச்சு, நிறைய லீக்டு ரூமர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக வந்து OnePlus Nord Mobile வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில். இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 64GB வேரியன்ட் விலை பார்த்தீங்கன்னா 24,999 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 8GB 128GB வேரியன்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 27,999 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 12GB 256GB வேரியண்டோட விலை பார்த்தீங்கன்னா 29,999 கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பற்றி வீடியோ வந்து இன்னைக்கு காலையில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாரும் பார்க்கணும்னா லிங்க் தரேன், இல்லைன்னா ஐ கார்டு தரேன், பேர் செக் பண்ணி பாருங்க. அடுத்து சாம்சங் பற்றி பார்க்கலாம். சாம்சங் கேலக்சி A21Sங்கிற மொபைலை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து அபிஷியலாக இந்தியா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க முன்னாடியே. இதோட பிரைசிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 18,500 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17,500 வந்து டிராபேக் பண்ணியிருக்காங்க, ஒரு 1,000 வந்து பிரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சில் ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேயோட தான் வருது. பஞ்ச் ஹோல் வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு கார்னர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் டெப்த்துக்கும் 2 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சாரி மேக்ரோக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் வந்து ஒரு செல்ஃபிக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 4GB 64GB வேரியன்ட் வந்து பேஸ் வேரியண்டா இருக்குது. இதுல வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தராங்க. அடுத்து சவுமியை பத்தி பார்க்கலாம். சவுமி தரப்புல இருந்து Mi Band 4 ஒரு ஸ்மார்ட் பேண்டை வந்து யூரோப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆன ரெட்மி ஸ்மார்ட் வாட்சை தான், சாரி ஸ்மார்ட் பேண்டை தான்
அங்க வந்து மி பேண்ட் ஃபோர் சின்னு சொல்லி அந்த நேம்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து சோனியை பத்தி பார்க்கலாம். சோனி தரப்புல இருந்து 1000XM3 ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்க ஒரு ட்ரூலி ஏர்பட்ஸ் வந்து லான்ச் ஆக போகலாம்னு தெரிய வந்திருக்கு. இது எப்ப லான்ச் ஆகும் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்து லான்ச் ஆகலாம் சொல்லி தெரிய வந்திருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா under 20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அடுத்து ஐபோனை பத்தி பார்க்கலாம். iPhone 13 பத்தி பார்க்கலாம். iPhone 13 என்னன்னு கேட்டீங்கன்னா iPhone 12 என்ன லான்ச் ஆகல, அதுக்கு iPhone 13 பத்தி ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா iPhone 13 வந்து OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண போறாங்க. அந்த OLED டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டச் இன்டகிரேட்டிவ் OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண போறாங்க. நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்கும், டிஸ்பிளேக்கு மேலே வந்து டச் பேனில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம டச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயோட சேர்த்தே வந்து இந்த டச் இன்டகிரேட்டிவ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. பாப்போம் இந்த டெக்னாலஜி எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு. அடுத்து கூகுளை பற்றி பார்க்கலாம். கூகுள் தரப்புலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா 2GB RAM குறைவாக இருக்க ஃபோனுக்கெல்லாம் லான்ச் ஆச்சுன்னா அந்த ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் மட்டும் தான் தருவோம்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையா என்னன்னு சொல்லி சரியா தெரியல. அடுத்து பிஎஸ்என்எல் பத்தி பார்க்கலாம். பிஎஸ்என்எல் தரப்புல இருந்து ஒரு புது பிளான் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது மொபைலுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிராட்மேண்டுக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1299. இந்த 1299 என்ன அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா 22GB வந்து டெய்லி கொடுக்குறாங்க. இந்த 22GB டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 10 MBPS வந்து ஸ்பீட்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10 MBPS ஸ்பீடு அந்த 22GB முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 MBPS ஸ்பீட்ல வந்து ரன் ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 1 month கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டெக் நியூஸ். இந்த டெக் நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் கொடுங்க. டிஸ்லைக் பண்ணிட்டு இந்த இது வந்து ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.